வணக்கம், என் பேர் ஸ்ரீதர். நான் வந்து என்ஜிஓ ஃபண்ட்ரைசஸோட ஃபவுண்டர் அண்ட் ப்ரொமோட்டர். 12 வருஷமாக இந்த என்ஜிஓ ஃபண்ட்ரைசஸ் நடத்தின்னு வந்துட்டுருக்கேன். எங்களோட குறிக்கோள் என்னன்னு சொன்னால், என்ஜிஓஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது தான் எங்கள் வேலை. இது வரைக்கும் ஒரு 220 என்ஜிஓஸே எங்களோட சேர்ந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தின்னு வந்துட்டுருக்காங்க. எல்லா என்ஜிஓஸும் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த கவர்மெண்ட்டு அப்புறம் இந்த ஃபண்டிங் ஏஜென்சிஸை நம்பி தான் வந்து அவங்க வேலையை தொடர்கிறாங்க. என்னோட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன கேட்க விரும்பலான்னு பார்க்குறேன்னா, இந்த எல்லாருமே வந்து நம்ம ஜனங்களை நம்பி இருக்கும்போது இந்த என்ஜிஓஸ் மாத்திரம் ஏன் வந்து கவர்மெண்ட்டும் ஃபண்டிங் ஏஜென்சிஸை நம்பி போகிறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா 120 கோடி இருக்குங்க. சும்மா ஒரு கணக்குக்கு ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 70% வந்து ரூரல் ஏரியாவில் இருக்காங்க, வில்லேஜில் இருக்காங்க. அவங்ககிட்ட பணம் இல்லைங்க, அவங்கெல்லாம் வந்து டொனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ 70 கோடி எடுத்துடலாங்க. இருக்கிறது மீதி இருக்கிறது 30 கோடி இருக்காங்க. அந்த 30 கோடியில் ஒரு 30% ஜனங்கள் தான் வந்து அவங்களுக்கு மனசு இருப்புன்னு நினச்சிப்பான். ஏன்னா ஒரு 10 கோடி ஜனங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு 1000 ரூபா வந்து அவங்க வருஷத்துக்கு கொடுத்தாங்க கூட 10,000 கோடி வந்து பணம் இருக்குங்க வெளியில். ஆனால் இந்த என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க பின்னாடி போக மாட்டேங்கிறாங்க. டொனேஷன் கேட்கறதுக்கு இவங்க பின்னாடி போக மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இந்த கவர்மெண்ட்டு இந்த ஃபண்டிங் ஏஜென்சியை நம்பி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்லேயும் ஃபண்டிங் ஏஜென்சிஸ்லாம் ஒரு 50 கோடியோ ஒரு 500 கோடியோ தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஆனாலும் 100,000 பேர் வந்து 100,000 என்ஜிஓஸ் வந்து லைனில் நிற்கிறாங்க வாங்கிறதுக்கு, பணம் வாங்கிறதுக்கு. அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே போகிறதுக்கு ஆளே இல்லைங்க. என்ஜிஓஸ் வந்து இந்த பக்கம் வர மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஜனங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து தெரியல. அதுதான் வந்து அவங்களோட ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் நான் ஐடென்டிஃபை பண்ணி, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு 2 மாடல் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு. அந்த 2 மாடலில் ஒரு மாடல் என்னடான்னாக்கா, டெலிஃபோன் மூலமாக ஜனங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எங்கள் காரியத்தை எங்கள் ப்ரோக்ராமை பற்றி நாங்கள் சொல்கிறோம், சார் நீங்கள்லாம் டொனேஷன் கொடுங்கன்னு கேட்குறோம். இன்னொரு ஒரு ஒண்டர்ஃபுல் மாடல் என்னடானாக்கா, இன்டர்நெட் ஃபண்ட்ரைசிங் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்நெட் ஃபண்ட்ரைசிங்கில் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், ஜனங்களை காண்டாக்ட் பண்ணி டொனேஷன் வேண்டாங்கன்னு சொல்கிறோம். இது கேட்கும்போது உங்களுக்கே அதிசயமாக இருக்கும், என்னடா இது, ஒரு பக்கம் டொனேஷனுங்கிறாங்க, ஒரு பக்கம் டொனேஷன் வேண்டாங்கிறாங்க, இப்படி அவங்க எப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வந்து அருணா வந்து என்னோட கலீக்கு, அவங்க வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதை பற்றி கொஞ்சம், இந்த இன்டர்நெட் ஃபண்ட்ரைசிங் எப்படி பண்ணணுங்கிறது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு பேசுகிறேன். அருணா, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் தமிழ் தெரியாது, இங்கிலீஷில் சொல்லுவேன். மிஸ்டர் ஸ்ரீதர் ஹேஸ் டோல்ட் யூ அபவுட் என்ஜிஓ ஃபண்ட்ரைசர்ஸ், our objective, mission and what are our activities. Here I would like to add that now Mr. Sridhar has come out with a very innovative technology through which you can do an excellent fundraising for your NGOs. You know, now he has collaborated with USA MNC technology company based in California, and based on that now we are into internet based fundraising activity. This company is approved by the central government and also income tax department. It's an online fundraising activity. You might be working on Yahoo, Gmail and all. This is yet another such company. And the best part is, you know, it's a ready-made fundraising model suitable for any NGO. See, Mr. Sridhar has made it so adaptable for any NGO, whether they have ADG, FCRA, or they may not have, but still all NGOs, irrespective of the certificates that they have or don't have, they can use this fundraising model and they can make their NGOs self-sustainable. And you can generate about 14 lakhs within 3 months or 1 year, which depends on the efforts that you put in. You can see one form down, and before that I want to tell you that this technology is very easy to learn. You don't need any program skills or software skills. You can learn about this technology in 30 minutes and you can get started in 48 hours and you can be successful in 30 days. And even you can get your first 2 checks of funds which you have raised through your fundraising model in a month's time.
So I was telling you about the form, which you can scroll down the sheet. You will see one form. We request you to fill up this form and submit it to us so that we can send you across further details about this technology, how you can use it as a fundraising model and become self-sustainable. Thank you. ரொம்ப சிம்பிள்ங்க. இது வந்து இன்டர்நெட் ஃபண்ட்ரைசிங் தான் ஃபியூச்சரில் இனிமேல். எப்படி வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து மொபைல் இல்லாமல் இருக்க முடியாதோ, இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி மொபைலை பற்றி நாங்கள் யோசிக்கும் போது நீங்களாகட்டும் நாங்களாகட்டும் இப்போ நமக்கெல்லாம் எதுக்கு மொபைல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து மொபைல் வந்து ஒரு காப்புலர்கிட்ட 2 ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. இது 15 வருஷத்துக்குள்ளே இந்த ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி இன்டர்நெட்டில் இப்போ இந்த வீடியோ டெக்னாலஜிங்கிறது வந்து மாறும். டெக்ஸ்ட் மெயில்ஸ் வந்து நின்று போயிடும். எப்படி நம்ம லேண்ட்லைன் இப்போ மறந்து போயாச்சு, லேண்ட்லைன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை இல்லையா, அதே மாதிரி தான் இன் ஃபியூச்சர் நீங்கள் டெக்ஸ்ட் மெயில்ஸ் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டீங்க, இனிமேல் வந்து வீடியோ மெயில் தான் நீங்கள் அனுப்புவீங்க. இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் ஒரு மாற்றுதல் வரும். அப்படி நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் உங்களுக்கு தான் லாஸ். அப்படி அந்த ஒரு டெக்னாலஜியில் இப்போவே நீங்கள் கலந்துட்டீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் வந்து எங்கேருந்தோ எங்கேயோ போயிடுவீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மொபைல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணவன் இன்றைக்கி வந்து கோடீஸ்வரன். ஓகே, அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. உங்கள் நன்மைக்கு தான் நாங்கள் வந்து இந்த டெக்னாலஜியை பற்றி சொல்கிறோம், இந்த இன்டர்நெட் ஃபண்ட்ரைசிங் பற்றி உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சு உங்களுக்கு மறுபடியும் மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அந்த ஃபார்ம் இவங்க சொன்ன மாதிரி அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த தகவல் நாங்கள் என்னங்கிறது தோணும். தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி.